என்னமா போலாமா? ஆனா ஒரே ஒரு வாட்டி வந்து தலையை காமிச்சு போக சொல்றாங்க. என்ன பண்றது? வாங்க போலாம். ஹரி சார், இவங்க பாத்துட்டீங்களா? போலாம் வாங்க. இருமா, உட்கார சொல்லுமா, ரெண்டு கேள்வி கேட்கணும். ரெக்கார்டுக்கு சரி, ரெண்டு நிமிஷம் உட்காருங்க. உட்காருங்க, ரெண்டு நிமிஷம் உட்காருங்க. டூ க்வெஸ்சன்ஸ். நீங்க கொஞ்சம் வெளியில வை. காந்தி கார்மேக குழலி பேர் பொருத்தமே நன்னா இருக்க, நல்ல தமிழ் பேரா இருக்க. லவ் மேரேஜா? யாரு முதல்ல லவ் சொன்னது? நீங்க தானா? மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்குறீங்க? அப்ப லேட்டா டிவோர்ஸ் வாங்கிக்கலாமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கல்யாணம் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுமே, அதுக்குள்ள எதுக்குங்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து வாழ பிடிக்கல, அவ்வளவுதான். 6-7 வருஷம் மாஞ்சு மாஞ்சு லவ் பண்றாங்க, ஆனா கல்யாணம் ஆனா 6-7 மாசத்துல டைவோர்ஸ்னு வராங்க. எப்படி? நீங்க தான் ஐ லவ் யூ சொன்னீங்க, இப்ப டைவோர்ஸ் கேக்குறீங்க. அவர் ஏதாவது பிரச்சனைனு சொன்னாரா? கேட்டு சொல்லுமா. அவர் காதெல்லாம் கேக்கும், நீங்களே கேளுங்க. ஓ, என்னமா சொல்றாரு? டிவோர்ஸ் வேணுங்கறாரு. உங்க உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு? உங்க செக்ஸுவல் லைஃப் எப்படிமா இருக்கு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னம்மா சொல்றாரு? நான் சொன்னதே கொஞ்சம் கோவமா சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? ஐயோ இல்ல இல்ல, உங்க வேற நான் வேற. ஆ, பேச்சுலர். அம்மா, இந்த டைவர்ஸ்க்கு உங்க ஃபேமிலில இருந்து யாரும் அப்செக்ஷன் சொல்லலையா? ஆவே ஓ ஆவா ஏதோ ஏதோ ஆவா சே தா சொன்னங்களா? ஆ வேற ஏ ஓய் ஏதோ இல்லையா? இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? ஃபைனான்சியலி உங்களுக்கு ஏதாவது? சார் போதும், நிறைய கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாய் பேச முடியாதவரோட என்னால வாழ முடியாது, போதுமா? ஏம்மா, மீடியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பேசலாமா? தமிழ் செய்திகள் ரிப்போர்ட்டர் தானே நீங்கள்? நான் பார்த்துருக்கேங்க, எங்களை டிவியில் வருவாங்க, எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இப்படி வாய் பேசுகிற ஹஸ்பண்டை பற்றி இப்படி பேசலாமா? ஐம் சாரி.